ஹையா லவ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கவினோட ரீசன்ட் போட்டோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கவினோட ரீசன்ட் போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கவினோட ஏஜ் கம்மி ஆயிட்டே வர மாதிரி தான் தெரியுது. கவினோட ஒவ்வொரு போட்டோ ரிலீஸ் ஆகும் போதும் கவின் ரொம்ப யங் லுக்ல தான் இருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கவின் இப்ப ஷூட்டிங்ல இருக்காரு. ஆமாங்க, கவின் இப்ப ஷூட்டிங் ப்ராசஸ்ல தான் இருக்காரு, அது உண்மையிலேயே கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பட் ஷூட்டிங் ப்ராசஸ் பத்தி எந்த டீடைல்ஸுமே வெளியில வரல, பட் கவின் நடிக்கிறாருன்றது கண்டிப்பா தெரியும். கவினோட இந்த பிக்சர் கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் எடுத்தது. இந்த போட்டோல கூட கவினை பாக்குறப்ப ரொம்ப யங்காவும் ஃப்ரெஷ்ஷாவும் தெரியறாரு. மேபி கவின் வந்து சாக்லேட் பாய் ரோல் கூட பண்ணலாம். கவின் கூட யார் ஹீரோனா நடிக்கிறான்ற நியூஸ் வந்து ஆபீஷியலா வரல. சோ ஆபீஷியலா வர வரைக்கும் ஃபேன்ஸ்லாம் அது வரைக்கும் காத்திருப்போம், எதுவுமே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்காங்க. லோஸ்லியாக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 7 லட்சம் பேர் லோஸ்லியாவை ஃபாலோ பண்றாங்க. லோஸ்லியா இப்போதைக்கு நெக்ஸ்ட் வீக் வர கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. லோஸ்லியா பத்தி எந்த டீடைல்ஸுமே வரல. அடுத்து அவங்க மூவில நடிக்க போறாங்களா அவர் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எந்த நியூஸ்மே இன்னும் வெளியில வரல. இப்போதைக்கு கவின் வந்து ஷூட்டிங்ல இருக்காரு, அது கன்ஃபார்ம் ஆனால ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. கவினுக்கு நம்ம இன்னும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா மோஸ்ட் டிசபிள் பர்சன் 2019 அவார்ட் போல் இன்னும் முடியல. கவின் கண்டி இன்னும் ஓட்ஸ் வந்து ப்ராசஸ்ல போயிட்டே தான் இருக்கு, அதனால நீங்களும் மறக்காம போய் ஓட் பண்ணுங்க. மேபி இன்னைக்கு இல்லைனா நாளைக்குள்ள வந்து போல் வந்து பினிஷ் பண்ணிடுவாங்க, ஹரின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க இப்பயே போய் ஓட் பண்ணிக்கலாம்.